திரையுலகை வியப்பில் ஆழ்த்திய சமந்தா செய்த காரியம். இந்திய திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி என்றால் அது சமந்தா மற்றும் நாகசைதன்யா விவாகரத்து செய்திதான். தீவிரமாக காந்தளித்து வந்த இருவரும் பெற்றோர் சம்மதத்துடன் கடந்த 2017 அக்டோபர் மாதம் கோவாவில் கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டனர். இருவரது திருமண வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. திருமணத்திற்கு பின்னரும் தொடர்ந்து படங்களில் நடித்து வந்த சமந்தா திருமணத்திற்கு பிறகு படங்களில் கவர்ச்சியாக நடித்ததுதான் இவர்கள் பெரிய முக்கிய காரணம் என கூறப்படுது. பல நாட்களாக நிலவி வந்த வதந்தி சமந்தா மற்றும் நாகசைதன்யா இருவரும் இணைந்து முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. அதாவது இருவரும் விவாகரத்து செய்ய உள்ளதாக அவரவர் சமூக வலைதள பக்கத்தில் கடந்த அக்டோபர் 2 அறிவித்திருக்காங்க. ஆனால் முதலில் நாகசைதன்யா தான் அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அறிவித்திருந்தார். அதன் பின்னரே சமந்தா அறிவித்திருந்தாங்க. அதாவது சமந்தா நாகசைதன்யாவிடம் 2 கழித்து விவாகரத்து செய்தியை மீடியாவில் அறிவிக்கலாம் என கூறியுள்ளார். ஆனால் நாகசைதன்யா சமந்தா மீது இருந்த கோபத்தால் முன்னரே அறிவித்து விட்டாராம். இருவரையும் சேர்த்து வைக்க பலர் முயற்சி செய்தும் தோல்வியில் முடிந்திருக்கு. இந்த நிலையில்தான் ஜீவன் அம்சம் குறித்து பேச்சு தொடங்கியிருக்கு. அப்பொழுது நாகார்ஜுனா குடும்பம் சமந்தாவுக்கு 200 கோடி ரூபாய் வரை ஜீவன் அம்சம் வழங்க முன் வந்திருக்காங்க. ஆனால் சமந்தாவோ, நான் நன்றாக சம்பாதிக்கிறேன், எனக்கு எந்த பண உதவியும் வேண்டாம் என கூறி அந்த பணத்தை வாங்க மறுத்திருக்காங்க. இந்த செய்தி திரையுலகில் பலரையும் வியக்க வைத்திருக்கு. இருவரின் விவாகரத்து வழக்கு விரைவில் நீதிமன்றத்திற்கு வர இருக்கு. கதையை கேட்காமல் அடுத்த படத்திற்கு நடிக்க சம்மதம் சொன்ன தனுஷ். தனுஷ் தற்போது நானே வருவேன், திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட படங்களில் நடித்துட்டு இருக்காரு. இது தவிர 2 படங்களிலும் நடிக்க இருக்காரு. இதில் தனுஷ் நடிப்பில் உருவாகி வரும் திருச்சிற்றம்பலம் படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துக்கிட்டு இருக்காங்க. மித்ரன் ஜவஹர் இயக்கி வரும் இந்த படத்தில் ராஷி கண்ணா, பிரியா பவானி சங்கர், வித்யா மேனன் என 3 கதாநாயகிகள் தனுஷுக்கு ஜோடியாக நடித்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் பிரகாஷ் ராஜ், பாரதி ராஜா ஆகியோர் நடிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்காரு. இந்த படத்தை தொடர்ந்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் மேலும் ஒரு புதிய படத்தில் தனுஷ் நடிக்க இருக்காராம். இந்த படத்தை இயக்குனர் சுந்தர் சி இயக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கு. சுந்தர் சி தமிழில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அருணாச்சலம், உலகநாயகன் கமல் நடித்த அன்பே சிவம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை இயக்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது இவர் இயக்கத்தில் உருவாகியுள்ள அரண்மனை 3 படம் வரும் ஆயுத பூஜைக்கு வெளியாக இருக்கு. இந்த நிலையில் சுந்தர் சி இயக்கத்தில் உருவாகும் அடுத்த படத்தில் தனுஷ் நடிக்கிருப்பதாக, இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. மேலும் இதுவரை சுந்தர் சி நடிக்க தனுஷிடம் படத்தின் முழு கதையை கூறவே இல்லையாம். தனுஷ் எவ்வளவு பெரிய வெற்றி இயக்குநராக இருந்தாலும் முழு கதையை கேட்ட பின்னரே ஓகே சொல்வாராம். ஆனால் சுந்தர் சி மீது உள்ள நம்பிக்கையால் கதை கேட்காமலேயே ஓகே சொல்லியிருக்காரு. தனுஷ் மாமனாரான ரஜினிக்கு அருணாச்சலம் படம் வெற்றி படமாக அமைந்தது போல தனுஷருக்கு இந்த படம் வெற்றி படமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் தான் என்னோட ஃபேவரட். வீடியோவில் பேசிய ராஷி கண்ணா, சினிமா உலகிற்கு அடியெடுத்து வைக்கும் நடிகர்கள் பலரும் சினிமாவை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ரசிகர்களை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஏற்றவாறு நாம் சற்று கவர்ச்சி காட்டினால் போதும், தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். அந்த வகையில் நடிகை ராஷி கண்ணா தெலுங்கு சினிமா ரசிகர்கள் படத்தின் கதைக்கு ஏற்றவாறு தனது ஆடைகளை வைத்துக் கொண்டு நடித்ததால் நல்ல வரவேற்பு பெற்றதோடு மட்டுமல்லாமல் முன்னணி நடிகை என்ற அந்தஸ்தை தெலுங்கு சினிமாவில் வைத்திருக்காங்க. இவரது நடிப்பு சிறப்பாக இருந்த காரணத்தினால் இயக்குநர்கள் இவரை தமிழ் சினிமா பக்கம் தட்டி தூக்கியிருக்காங்க. அந்த வகையில் இவர் அடங்கமறு, அயோக்கியா, சங்கத்தமிழன் போன்ற பல்வேறு படங்களில் நடித்து தற்பொழுது பிரபலமாக இருக்காங்க. இவரது நடிப்பில் அடுத்தடுத்து பல்வேறு திரைப்படங்கள் தமிழில் வெளிவர இருக்கு. அந்த வகையில் அரண்மனை 3, மேதாவி, சைதான் கே பச்சான் போன்ற படங்கள் வெளியாக இருக்கு. அதையும் தாண்டி அவ்வப்பொழுது ரசிகர்களின் மனநிலையை தெரிந்து கொள்ள புகைப்படங்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடுவதை வழக்கமாக வைத்திருக்காங்க. மேலும் அவ்வப்பொழுது ரசிகர்களுடன் உரையாடுவதும் வழக்கம். அந்த வகையில் தனது இன்ஸ்டா பக்கத்தின் வாயிலாக ரசிகர்களுக்கு பதிலளித்து வந்தார். அப்பொழுது ராஷி கண்ணாவிடம் தமிழில் உங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகை யார் என கேட்டிருக்காங்க. அதற்கு எனக்கு பிடித்த நடிகர் தளபதி விஜய் என்றும் பிடித்த நடிகை நயன்தாரா என்றும் வெளிப்படையாக கூறியிருக்காங்க. ராஷி கண்ணாவிற்கு தளபதி விஜயுடன் சேர்ந்து நடிக்க வேண்டும் என ஆசை இருப்பதாக பல பேட்டிகள்ல கூறியிருக்காங்க. எப்பொழுதுமே தமிழ் நடிகர்கள் யாரை பிடிக்கும் என கேட்டால் விஜயை தான் கூறுகிட்டு இருக்காங்க. இவர் மீண்டும் ரசிகர்களின் கேள்விக்கு விஜயின் பெயரை கூறியிருக்காங்க. இந்த செய்தி தற்போது இணையதள பக்கத்தில் பெரும் பேச்சு பொருளாக அமைந்திருக்கு.